பியூர் இலவு பஞ்சு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், வேறு எந்த பஞ்சும் பயன்படுத்துறதில்ல. இதே பெட்டை வந்து கடையில் போய் கேட்டோம்னா 4500 3500 கொடுத்துருவாங்க. அதில் செகண்ட் குவாலிட்டி பஞ்சு இருக்குது. 8 வருஷம் கேரண்டியாக நாங்களே கேரண்டி தரோம். 8 வருஷம் கேரண்டியாக தரோம், 15 வருஷம் தாங்க. ஆனால் இந்த தொழில் நான் 30 வருஷமாக இருக்கிறேன், நல்ல பேரோடு இருக்கணும்னா நல்ல பஞ்சு போடுறது ஒரே காரணம் தாங்க. எவ்வளோ நாளில் செஞ்சதை கொடுப்பீங்க ப்ராடக்ட்? அதிகபட்சம் 5 நாள் 4 நாள்லேருந்து 5வது நாள் உங்களுக்கு டெலிவரி. தமிழ்நாடு டெலிவரி பண்ணுறேன். டெலிவரி ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி போட்டு ஒரு மினிமம் ஒரு 3 மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும், தைச்சு அப்பயே உங்களுக்கு போட்டு காரில் பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி குப்பிச்சிபாளையம் லொக்கேட் இருக்க தேசிய பெட்ரோஸ் வந்துருக்கும் சுமாரா நம்ம இருக்காரு. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம்ண்ணா. உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா. என் பேர் சுந்தரசேகர்ண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. நாங்கள் ஈரோடு மாவட்டத்துலேருந்து பவானியிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் ஒரு 9 கிலோமீட்டரில் தேசிய பெட்ரோஸ்னு சொல்லி ஓகேண்ணா என் கடை இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ வருஷமாக தொழில் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமாக பண்ணியிருக்கேன். 30 வருஷமாக பண்ணுறேன். ஜென்ரேஷனாக பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நம்ம கிட்ட வந்து என்ன மாதிரி பெட்ஸில் அவைலபிள் இருக்கு எப்படி சொல்லிடுவாங்க? நம்மளது வந்து நமக்கு ஹாஸ்டல் பெட்லேருந்து ஃபேமிலி காட் வரைக்கும் எல்லா பெட்டும் அவைலபிள் இருக்குங்க. அவைலபிளா இருக்கு. சரி, ஸ்டார்டிங் என்ன மாதிரி பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங் வந்து ஹாஸ்டல் பெட் வந்து ஒரு 3000-3200 வருங்க ஹாஸ்டல் பெட்டு. அப்புறம் சிங்கிள் காட் ஒரு 4500 வருங்க. ஓகே ஓகேங்க. டபுள் காட் வந்து ஒரு 6500 வருங்க. அப்புறம் ஃபேமிலி காட்ல சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்துருங்கச்சுங்களா? அப்படி பார்த்தலாம் பண்ணவே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ கால் என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பத்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த போகிற அப்படி நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் பெட்டில் உண்மையை பார்த்தலாம் கொஞ்சம். ஆ பார்த்துடலாம். நான் இது சிங்கிள் பெட்டுங்க. சரிங்க. நம்ம சிங்கிள் பெட் வந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸாக உள்ள எல்லாம் காடாக வச்சு தைச்சு இந்த பாக்ஸில் இருக்கிற பஞ்சு இந்த பாக்ஸுக்கு வராது. ஓகே. என்ன லூஸ் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் இந்த இடத்துல இருக்கிற பஞ்சு அந்த இடத்துல தான் இருக்குது, அங்கேயும் இங்கேயும் போகாது வராது. ஓகே ஓகே. தனித்தனி உள்ள காடாக வச்சு தச்சிருக்கு, உள்ள காடாக வந்து வச்சு தச்சிருப்பாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. அப்புறம் பெட்னுடைய சைஸ் வந்து 6 இன்ச் மினிமம். 6 இன்ச் மினிமம். 6 இன்ச் மினிமம் ஹைட்டு. நாம் தேவைப்படும் பட்சத்தில் 8 இன்ச் வைக்கிறாங்க, 10 இன்ச் வைக்கிறாங்க, 9 இன்ச் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறது. இது வந்து 8 இன்ச் 10 இன்ச் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். ஆர்டர் பேஸில் பண்ணி கொடுத்துடலாம். நார்மலாக 6 இன்ச் 6 இன்ச் சைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். சூப்பர் சூப்பர். நான் சிங்கிள் பெட் சைஸ் என்ன சைஸ் கொடுக்குறீங்க, என்ன பிரைஸ் கொடுத்துருக்கீங்க? சிங்கிள் பெட் வந்துன்னா 36 இன்ச் நீளங்க. சரிங்க. அது 75 இன்ச் நீளம் 36 இன்ச் அகலம். அது வந்து ஒரு 4500 வருங்க. 4500. அதுக்கு ஒரு தலகாணி ஒன்று ஃப்ரீயாக ஒன்று வருங்க. தலகாணி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க. வந்துருங்க. ஓகே ஓகேண்ணா. நம்மளது வந்து இது சிங்கிள் காட்டுங்க. சரிங்கண்ணா. நமக்கு டபுள் காட் வேணும்னாலும் போட்டுக்கலாம். பியூர் இலவு பஞ்சு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், வேறு எந்த பஞ்சும் பயன்படுத்துறதில்ல. இதே பெட்டை வந்து கடையில் போய் கேட்டோம்னா 4500-3500 கொடுத்துருவாங்க. அதில் செகண்ட் குவாலிட்டி பஞ்சு இருக்குது, யாரும் பிரித்து பார்த்து பாருங்கிறது போகிறதில்ல. அது பண்ண புரியல, பஞ்சுனா ஒன்று தான் இருக்கும், அது செகண்ட் குவாலிட்டி எப்படி இல்லை? அது செகண்ட் குவாலிட்டி இருக்குது, காட்டன் இருக்கிற பஞ்சு இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது. அது வந்து மலானா இதாயிரும், வேஸ்ட் வரும். இது வந்து 5 வருஷம் தாங்குதுன்னா அது வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கே தாங்காது, அவ்வளோதான். அந்த லைஃப் கம்மியாக போயிருது. ரேட் கம்மியாக கொடுக்க முடியுது. நாங்கள் அது மாதிரி பண்ணுறதில்ல, எப்பயுமே நேர்மையாக பண்ணுறதுங்க. நீட்டாக இருக்குது, நம்ம பேர் எங்கே கேட்டாலும் நீட்டாக இருக்குது. தமிழ்நாடு முழுசுமே பஞ்சுக்காருன்னு தெளிவாக பண்ணி கொடுப்பேன், அதே மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு சிங்கிள் பெட் வந்து 4500 ப்ரைஸ். 4500 ப்ரைஸ். அதுக்கு ஒரு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருவோங்க. ஓகே. அதுக்கடுத்து என்ன சைஸ் நம்ம? அடுத்தது டபுள் காட்டுங்க, 44 இன்ச். ஓ, டபுள் காட் வந்து. டபுள் காட் ஒரு 44 இன்ச். சரிங்க. அதுக்கு 2 தலகாணி வந்துருங்க. சரிங்க. அப்புறம் சூப்பர் காட்டு வருங்க, 48 இன்ச். அதுக்கு 2 தலகாணி வருங்க. அதுக்கு என்ன சைஸ் நான் ஆக்சுவலாக வந்து இப்போ இதுக்கு சொல்லிட்டீங்க, 6 இன்ச்லேருந்து 8 இன்ச் 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து சைஸஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம் சொன்னீங்க, அதுக்கு வந்து பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். அதுக்கு மாதிரி ப்ரைஸஸ் மட்டும் ப்ரைஸ் மட்டும் மாறி வரும், அவ்வளோ. ஓகே ஓகே. சரி, இப்போ கிட்ட பேர் இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம இப்போ எல்லாருமே லோக்கல் இருக்க மாட்டாங்க, சென்னையில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், ஈரோட்டில் இருக்கலாம், எந்த ஊர் வேணால் இருக்கலாம். எந்த ஊரில் வேணால் இருக்கு. சரி, வந்து இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளில் செஞ்சதை கொடுப்பீங்க ப்ராடக்ட்? அதிகபட்சம் 5 நாள் 4 நாள்லேருந்து 5வது நாள் உங்களுக்கு டெலிவரி. இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 நாள் வீட்டுக்கு போயிடும்.
போயிடும். வீட்டுக்கு போயிடும். தமிழ் ஃபோ டெலிவரி பண்றேன். டெலிவரி ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி தான் பண்றேன். ஃப்ரீ டெலிவரி. வாங்குறது. சூப்பர்னா. சோ தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரிங்க. நீங்க 1 ரூபாய் கூட பே பண்ண வேண்டாம். நீங்க மெத்த ஆர்டர் பண்ணுங்க. சோ அமௌண்ட் வந்து ஜிபே ஆர் ஃபோன் பே சோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேக்குற மெத்தைய என்ன கலர் வேணா பண்ணிக்கலாம். சோ கலர் சாய்ஸ் பாதியா நிறைய இருக்கு. நான் கலர் சாய்ஸ் எப்படி காமிச்சலாம்னா காமிச்சலாம் காமிக்கிற பாருங்க. ஒரு 40-50 வெரைட்டி கலர் இருக்குங்க. அப்புறம் நீங்க எப்படி நீங்க பாத்துக்கலாம் கைஸ் ஃபுல்லாவே. ஒரு கலர் சார்ஸ் ஃபுல்லாக வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. டோட்டலாக எவ்வளோ கலர் டோட்டலாக இருக்கும் கிட்ட? ஒரு 50 கலர் இருக்குங்க. ஒரு 50 கலர் அவங்களுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம கலர்லாம் அனுப்பிச்சிடுறோம். ஓகே. அவங்க எந்த கலர் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த கலர் நம்ம எடுத்துக்கலாம். செஞ்சுக்கலாம். என்ன சைஸ் செஞ்சுக்கலாம் கட்டுங்க. என்ன சைஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நம்ம மெத்த துணியெல்லாம் வந்துங்க இல்லை நம்ம குடோனில் ஒரு குடோன் இருக்குதுங்க. அங்கிருந்து தான் வெட்டி இங்கே வந்து தைச்சு இங்கே கொண்டு வருவாங்க. ஓகே ஓகே. இது கடைங்க. அந்த குடோன் கடையில் துணியெல்லாம் அங்கே வச்சுருக்கோங்க வச்சுங்களேன். ஓகே ஓகே. அதில் ஒரு 50 வெரைட்டியான துணி இருக்குது. நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அங்கேருந்து நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். பாருங்க இருக்கிற பஞ்சு இந்த பாக்ஸில் மட்டும்தான் இருக்குங்க. அந்த வேறு பாக்ஸ் போகாது. அதே மாதிரி இருக்கு. அதனால தான் லைஃப் வரதுக்கு காரணங்க. லைஃப் வரதுக்கு காரணம் கிங் சைஸ், குயின் சைஸ், எல்லா சைஸ் எல்லா சைஸ் இருக்கு. எல்லா சைஸ் அவங்க உட்டில் வேணுங்கிற சைஸ் போடுறாங்க. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு ஒருத்தர் 6x6 வைக்கிறாங்க, ஒருத்தர் 8x8 வைக்கிறாங்க, 8x6 வைக்கிறாங்க, 9x6 வைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் மாறுபடும். அவ்வளோதான். 9x6 இருக்கு இருக்கு இருக்கு. ஒரு 6 பேர் படுக்கிற மாதிரி, 6 பேர் படுக்கிற பெட்டு கூட இருக்கு. ஓகே. கதை செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? செஞ்சு கொடுத்துருக்கு. சைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபேப்ரிக்கில் கேட்குறீங்களே மாதிரி பியூர் காட்டன் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் செகண்ட் குவாலிட்டி கொஞ்சம் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பெட்டை கிழிச்சு பார்த்து வாங்க போகிறது கிடையாது கட்டுங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் பண்ணுறாங்க. அதுவும் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிடறேன். ஃபஸ்ட் குவாலிட்டி கொஞ்சம் எப்படி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு லைவ் உங்களுக்கு அதையும் டெமோ பண்ணி காமிச்சிடறேன். ஸோ ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் பியூர் காட்டன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஜிஎஸ்எம் குவாலிட்டி எவ்வளோ வரும்? ஒரு 290லேருந்து 390 வரைக்கும் வருங்க. ஓ 290 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே ஓகே. 250 வரைக்கும் வரும். 350 வரைக்கும் வரும். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஆனால் நம்ம எப்பயாவது ஈரோடு பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் நேருக்கு நேராக வரலாம். உங்கள் கண்ணதிலேயே பஞ்சு போட்டு ஒரு மினிமம் ஒரு 3 மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும். பெட்டில் தான் தைச்சு அப்பயும் உங்களுக்கு போட்டு உங்கள் காரில் பேக் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓகே ஓகே. லைவாக தைச்சு லைவாக தைச்சு கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா. ஓகே ஓகே. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 20 சார் நீங்கள் வரங்க மாதிரி இருந்தால் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு கெட்டு வரீங்கன்னா ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாங்க. ஸோ பெட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி நேரில் வரீங்கன்ட்டா அவன் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கலர் எனக்கு எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபேப்ரிக் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சை உள்ளே போட்டு ஃபிட் பண்ணி தைச்சு கட்ட கொடுத்துருவாங்க. ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணால் போதுமானது. ஸோ உங்கள் எதிரும் இந்த வார்த்தை யாருமே சொன்னதில்ல சொன்னதுங்களா? சொல்லுங்கள். எல்லாமே ரெடிமேட் நாம் நேரில் செஞ்சு கொடுத்துடலாம். கண் எதிரிலேயே செஞ்சு கொடுத்துடலாம். ஓ சூப்பர்ண்ணா சூப்பர். ஸோ கண் செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் செக்கே பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். அப்படி ஓரளவு. ஆனால் இது என்னங்கண்ணா சைஸ்? ஆனால் இது டபுள் காட்டுங்க. டபுள் காட்டுங்க. டபுள் காட்டு. ஓகேங்க. ஆனால் ப்ரைஸஸ் முன்னாடி சொல்லிடலாமா நம்ம என்ன சைஸ் என்ன சைஸ் கொடுத்துட்றேன்ட்டு? சிங்கிள் பெட் என்ன ப்ரைஸ் வருதுங்க? ஆனால் சிங்கிள் பெட் வந்து ஒரு 4500 பண்ணி கொடுக்கலாம். ஹாஸ்டல் பெட்டுங்கண்ணா? ஹாஸ்டல் பெட் வந்து ஒரு 3.5-3.5 அது ரேஞ்சுக்கு வருங்க. ஓகே ஓகேங்க. அதுக்கப்புறம் குயின் சைஸ், கிங் சைஸ், அதுக்கு மேலே வந்து ஃபேமிலி கார்டு வந்து ஒரு 12000 வந்துருங்க. அப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம ஆர்டர் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறிக்கும். ஓகே. இப்போ தலகாணி எவ்வளோ தலாணி கொடுத்துட்ருக்கீங்க? தலகாணி வந்துங்க சிங்கிள் கார்டுக்கு 1 தலகாணிங்க, டபுள் கார்டுக்கு 2 தலகாணி, அப்புறம் ஃபேமிலி கார்டுக்கு 4 தலகாணி வந்துருங்க. 4 தலகாணி கொடுத்துருங்க. 4 தலகாணி கொடுத்து. ஒரு தலகாணி என்னென்ன ப்ரைஸ் வருது? ஒரு தலகாணி வந்து ஒரு 450 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்குள்ளே வருங்க. அதை வந்து ப்யூர் ப்யூர் இலவம் மஞ்சள் மட்டும்தான் போடுறாங்க. ஆர்டர் பேஸ் பண்ணி தான் போடுறோம். நாங்கள் போட்டு இங்கே வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஓகே ஓகே. ப்யூர் இலவம் மஞ்சள் தலகாணி எவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்கீங்க? ஆமாம் ஆமாங்க. ஓகே. பெட் வாங்க வரீங்கன்னா உங்கள் தலகாணி ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்க. அது வந்து ப்யூர் இலவம் மஞ்சள் தாங்க பண்ணுறாங்க. அது கூட எல்லாமே லைவ் உங்களுக்கு காமிச்சிடறேன். அண்ணன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி மிக்சிங்லாம் இருக்குங்கிறதே அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா ஒரு பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பெட் ஒரு 4500 ப்ரைஸ் வருதுன்னா ஒரு 3500 கூட கொடுக்க முடியும். ஆனால் அதில் பஞ்சு என்னங்கிறது யாருமே வந்து கிழிச்சு பார்க்கறது கிடையாது. கரெக்டாக. ஸோ அண்ணன் நீங்கள் கிழிச்சு பார்க்கலாம் வேணா வந்தால் நாம எந்த நேரம் கிழிச்சு அப்படியே காமிச்சு தைச்சு கொடுத்துடலாம். தைச்சு கொடுத்து அதையும் நீங்கள்
ப்ரூஃப்னே பார்த்துக்கலாம் கைஸ். நீங்கள் நேரில் வரும்போது அப்படி பண்ணுவோம். அப்படி ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறாலும் நீங்கள் பஞ்சர் செக்கே பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிக்கலாம், செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். எப்படி நீங்கள் ஆனால் பஞ்சு கூட நம்மளது இதுதாங்க. சரிங்கண்ணா, இது பாருங்கள், உள்ளே அந்த பக்கம் மிஷின் இருக்குது, அங்கேருந்து பஞ்சு விட்டாங்கன்னா அரைச்சி அந்த தண்டு தனியாக வெதை தனியாக எல்லாம் வந்துருங்க. ஓகே ஓகே, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பஞ்சு இதுதாங்க, இலவு பஞ்சுலேயும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுதான். உது உதிரியா இருக்கு பாருங்க, அப்படி பஞ்சுன்னு பஞ்சு மாதிரி இருக்குங்க. ஓகே ஓகே, இது வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. ஓகே ஓகே, கேஸ் லைவா அதுக்கு காமிச்சறேன் பாருங்க. ஆமாங்க, இது வந்து பாத்தீங்க பியூர் இலவம் பஞ்சு. இது பியூர் இலவம் பஞ்சு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே ஓகே ஓகே, இது இத கையில பிடிங்க. செகண்ட் குவாலிட்டி ஒன்னு இருக்கு, அத காமிக்கறேன் பாருங்க. கேஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு, அப்படி நீங்க அதை லைவா பாத்துக்கலாம் கேஸ். இது என்னங்கண்ணா? இது செகண்ட் குவாலிட்டிங்க. செகண்ட் குவாலிட்டி, நாம இந்த இதுக்கு போறது இல்ல. ஓகே, இது எவ்வளவு டிஃபரன்ஸ்? இது கடையில இதுக்கு அதுக்கு இருக்கு டிஃபரன்ட். இதுதான் ரொம்ப ரஃபா இருக்குنا அது. ஓகே ஓகே, இது செகண்ட் குவாலிட்டி. இது அது அதே பஞ்சு தானே? அதே பஞ்சு இல்லைங்க, இது வந்து அதனுடைய தண்டு சென்ற தண்டு வந்து அரைக்கக்கூடிய பஞ்சு இது. ஓ, இதை வந்து நம்ம பயன்படுத்த கூடாது பிட்டுக்கு. இதை போட்டால் லைஃப் வராது. லைஃப் வராது, லைஃப் வராது. எவ்வளோ ஹவர்ஸ் வரும் லைஃப் இதுக்கு? எவ்வளோ ஹவர்ஸ் லைஃப் வரும்? இது இது வந்து ஒரு 15 வருஷம் ஷூராக இருக்குங்க. இது வந்து ஒரு 6-7 வருஷத்துலேயே ஒரு இதாக இருங்க. ஒரு 6-7 வருஷத்துலேயே ஒரு 1000 ரூபா மார்க்கெட்ல கம்மியாக கிடைக்கும் தான் நடக்குது. சரிங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ கொடுத்தாலும் வந்து நம்ம குவாலிட்டி ஒன்று யூஸ் பண்ணுவோம் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் பெட் வந்தீங்கன்னா ஒரு 3500 ரூபா வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்ருக்காங்க. இது பியூர் அளவு மஞ்சுங்க, அதுவும் செகண்ட் குவாலிட்டி பாருங்கள். அதையும் நான் காமிச்சிடறேன் பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குது பார்த்திங்க. அது வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், கேமராலேயே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆனால் இந்த தொழில் நான் 30 வருஷமாக இருக்கிறேன், நல்ல பேரோடு இருக்கணும்னா நல்ல பஞ்சு போடுறது ஒரே காரணம் தாங்க, வேற ஒரு காரணம் இல்லை. நாங்கள் யாரும் அதை கேட்டால் கூட செஞ்சு கொடுக்குறது இல்லை செகண்டு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் செஞ்சு கொடுப்போம். இஷ்டப்பட்டு கேட்டால் கூட நாங்கள் செஞ்சு தரது இல்லை. சூப்பர்ண்ணா, சூப்பர். அது மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லைன்னா 30 வருஷமாக இந்த தொழில் நினச்சி நிற்க முடியாது. கண்டிப்பாக அதுவும் உண்மைதான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தரும்போது லைஃப் கண்டிப்பாக ஒரு கரெக்ட். ஆ, லைஃப் வருங்க. நம்ம நேம் இருக்க வேணுங்க, எந்த தொழில் பண்ணாலும் நம்ம நேம் இருக்க வேணும். அந்த மாதிரி நல்லபடியாக தான் பண்ணி கொடுக்குறதுங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பெட் ஹவுஸில் பெட் வாங்குற மாதிரி தான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடு உங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். அது போக டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸோ மோ, ஸோ 4 பிளாட்ஃபார்ம் வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் மேப்பிங் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த போகிற நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூ ஆல்.